ஹை ஸ்டூடெண்ட் அக்வாஸ், பிஎஸ்என்எல் இருக்கிற 184, 185, 186, 187 இந்த பிளான்களுக்குள் இருக்கும் வித்தியாசத்தையும் இதில் இருக்கிற தில்லுமுலையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா 187 ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வேலிடிட்டின்னு பார்க்கும்போது 28 வந்து வேலிடிட்டி கிடைக்கும். இதில் கால்ஸ்லேன்னு பார்க்கும்போது அன்லிமிட் வாய்ஸ் கால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கல் எஸ்டிடி எல்லாமே. அதுக்கப்புறம் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து 2 GB டேட்டா வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து 100 SMS வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக நான் பார்க்க வேண்டியது வந்து டெய்லி வந்து 2 GB டேட்டா கிடைக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா வந்து 186 பிளானை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வேலிடிட்டின்னு 28 வந்து வேலிடிட்டி கிடைக்குது. அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட் வாய்ஸ் கால் வந்து கிடைக்குது நமக்கு. டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து 1 GB டேட்டா வரைக்கும் தான் கிடைக்கும். ஏன்னா 187 பார்த்தீங்கன்னா வந்து 2 GB டேட்டா கிடைக்குது. அதே 186 பார்த்தீங்கன்னா வந்து 1 GB டேட்டா தான் கிடைக்குது. எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு பிளான்லேயும் வந்து டெய்லி வந்து 100 SMS வரைக்கும் கிடைக்குது. இந்த 187 மற்றும் 186 பிளானை வந்து கம்பேர் பண்ணும்போது 187 பிளான் தான் வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 186 பிளானை தவிர்த்துட்டு 187 பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதே போல் 187 பிளானை வந்துட்டு 185 பிளானோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த 185 பிளான் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டின்னு பார்க்கும்போது 28 வந்து வேலிடிட்டி கிடைக்குது. வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிட் வாய்ஸ் கால் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து 1 GB டேட்டா வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி வந்து 100 SMS வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளானை வந்து 187 கம்பேர் பண்ணும்போது 187 பார்த்தீங்கன்னா வந்து 2 GB டேட்டா கிடைக்குது டெய்லி. இதே 185 பார்த்தீங்கன்னா வந்து 1 GB டேட்டா தான் கிடைக்குது. இந்த பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து 187 பிளான் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் 187 பிளானை வந்து தேர்ந்தெடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 185 பிளானை வந்து தவிர்த்துடலாம். அடுத்ததான் இந்த 187 பிளானோட 184 பிளானை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த 184 பிளானில் வேலிடிட்டின்னு பார்க்கும்போது 28 வந்து வேலிடிட்டி கிடைக்குது. வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிட் வாய்ஸ் கால் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து 1 GB டேட்டா வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி வந்து 100 SMS வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 184 பிளானில் பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா தான் கிடைக்குது. இதே போல் 187 பிளான் பார்த்தீங்கன்னா வந்து 2 GB டேட்டா கிடைக்குது. இந்த பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து 187 பிளான் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதனால் 184 பிளானை வந்து தவிர்த்துட்டு 187 பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 184, 185, 186 பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயுமே 1 GB டேட்டா தான் கிடைக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து 187 பிளானில் வந்து டெய்லி வந்து 2 GB டேட்டா கிடைக்கிறதுனால நம்ம இந்த கம்பாரிசனில் 187 பிளானுக்கு வந்து டெய்லி 2 GB டேட்டா கிடைக்கிறதுனால இந்த பிளானை வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து 184, 185, 186 பிளானுக்கு வந்து டெய்லி 1 GB டேட்டா கிடைக்கிறதுனால இந்த 3 பிளானை தவிர்க்கிறது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவலுக்கு சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.